நான் அஞ்சுகின்ற தீமையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது வந்து ஒரு அழகான ஒரு மருத்துவம். இது நமக்கு வந்து ஒரு ஒரு நோய் வந்து விட்டால் நம்ம மருத்துவம் செய்வதோடு அதோடு நமக்கு இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்ற ஒரு காரியம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது என்பது. அதே போன்று நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கின்ற வசனங்கள் குர்ஆன் வசனங்கள் இருக்கு. அதுல நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ இருக்கு. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்தில் வந்து நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுத்து விட வேண்டும் என்று மக்கள்கிட்ட சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க வந்து சும்மா தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்றீங்க, எங்களை வந்து பரிகாசம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கிட்ட அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனத்தில் இருக்கு. கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். நான் அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா எதிலிருந்து? நான் வந்து அறிவீனர்கள் அறியாமைக்காரர்கள் அல்லாஹை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ தெரியாத அல்லாஹை பற்றி தவறாக பேசக்கூடியவர்கள் இதெல்லாம் தான் ஜாஹில் என்று இந்த ஆயத்தில் அர்த்தம். அப்படிப்பட்டவர்களிலே நான் ஆகுவதிலிருந்து நான் அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இது நம்ம கேட்க வேண்டிய ஒரு துவா. நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அறிவை கொடுத்ததாலதான் பல விஷயங்களை நாம் இன்னைக்கு உணர முடியுது. அறியாமை என்பது நம்மளுக்கு ஏற்பட்டு விட்டால் பல இடங்களிலே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப அறியாமையில் இருந்து நான் அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆ வந்து 2வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனம். அதே மாதிரி இன்னொரு துஆ இருக்கு 11வது அத்தியாயத்திலே 47வது வசனத்திலே. அந்த இடத்துல என்ன வருதுன்னா, கால ரப்பி இன்னி அஊது பிக்கா அன் அஸ்அலுகா மா லைஸ லீ பிஹி இல்மன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நீ தேவையில்லாத விஷயத்தை கேட்காதே என்று நபிக்கு வந்து அது மறுப்பு தெரிவிக்கும் பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மறுப்பு தெரிவிக்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க என்ன, ரப்பி இன்னி அஊது பிக்கா, அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், அன் அஸ்அலுகா நான் உன்னிடத்தில் கேட்பதில் இருந்து, மா லைஸ லீ பிஹி இல்மன் எனக்கு அறிவில்லாத ஒன்று நான் உன்னிடத்தில் கேட்பதில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யும் பொழுது அந்த விஷயத்தை பற்றி நமக்கு அறிவு முதல்ல இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டா சில நேரத்தில் அல்லாஹ் அது கொடுத்துருவான், கொடுக்காமலே இருப்பா, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் நம்ம கேட்கும் பொழுது அதை பற்றி உள்ள அறிவின் அடிப்படையில தான் நம்மளோட துஆ இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு சாவி ஒரு தடவை கேட்கிறாங்க, அந்த இடத்துல சொர்க்கத்தில உள்ள அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இப்படிப்பட்ட ஒரு இடத்தை எனக்கு தாங்க அப்படிங்கிற ஒரு துவா வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி கேட்கும் பொழுது, அப்படி அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து இருக்கு உனக்கு தெரியுமா? அப்போ அவருக்கு தெரியாது. இப்ப தெரியாத ஒரு விஷயத்தை நீ கேட்காத, உனக்கு தேவையானதே உனக்கு அறிவு இருக்கிறத நீ கேளு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ துவா செய்யும் பொழுது நீங்க வெறுமனே சொர்க்கத்தை மட்டும் கேட்டுறாதீங்க, நீங்க எதை கேளுங்க, ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க, சொர்க்கத்திலேயே மிக சிறந்த சொர்க்கத்தை எனக்கு தா அப்படின்னு தான் அல்லாஹ் கிட்ட நீங்க கேளுங்க. அப்ப அதை பற்றி உள்ள அறிவின் அடிப்படையில தான் துஆ செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்ற ஒரு காரியம். அதே போன்று பாதுகாப்பு தேடுறதுக்கு இன்னொரு இடம் இஸ்லாம் சொல்றது எங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது. இப்ப பெரும்பாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து மதரசாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கு குர்ஆன் ஓதும் பொழுது ஆரம்பிக்கிறதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயமாகவே தெரியல. அது பெரியவர்களும் பாத்தீங்கன்னா அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓ குர்ஆன் ஓதும் பொழுது ஆரம்பிக்க வேண்டியது குர்ஆனுடைய கட்டளை. குர்ஆன் கூறுகிறது, நீங்கள் வைதா கராத்தல் குர்ஆனா ஃபஸ்தஈது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். நீங்க குர்ஆன் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அதை ஓத ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். என்ன காரணம், குர்ஆன் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்ச உடனே தூக்கம் வரும். குர்ஆன் படிச்சா எனக்கு விளங்காத நிறைய சந்தேகம் வரும் சொல்லிட்டு நிறைய பேர் படிக்காது. மிஞ்சி படிச்சா கூட அதனுடைய அரபி மட்டும் படிச்சு அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லி இருக்குங்கிறது தெரியாது. இப்படி குர்ஆனை விட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு தூரமாக்க முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் ஷைத்தான் செய்வாங்க. அந்த ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் அவன் வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தீமைகளை விட்டு முதல்ல பாதுகாப்பு தேடினாதான் என்ன செய்ய முடியும், குர்ஆனோடு நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதனால தான் குர்ஆனோடு ஆரம்பிக்கும் போது
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட, அல்லாஹ் வந்து கல்லாலடிச்சு அவரை வந்து தூரமாக்கி விட்ட ஷைத்தானிடத்திலிருந்து நான் அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த ஷைத்தான் என்னை விட்டு தூரமாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தொழுகையில ஏற்படுத்தக்கூடிய, தொழுகையில ஷைத்தான் வந்து சில ஊசலாட்டங்கள் ஏற்படுத்தும், அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும், அவுது பில்லா என்று தொழுகையிலே ஓதி விடலாம். தொழுகையிலே ரசூலுல்லா சொன்னாங்க, ஒரு சஹாபிய வந்து சொல்றாங்க, ரசூலுல்லா நான் தொழுகைக்கு நின்று விட்டால் எனக்கு வந்து நான் என்ன ஓதுறது என்ன சொல்வது எதுவுமே தெரியாம ஷைத்தான் எனக்கு பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், எனக்கு சரியான முறையில் தொழ முடியல. இப்ப ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, நீங்க உடனே இடது பக்கத்திலே மூன்று முறை துப்பி விட்டு அவுது பில்லா என்று, அவுது பில்லா என்கிற ஷைத்தான், ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்கள் தான் வந்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயத்திலிருந்து பாதுகாப்புக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதை விட்டு ஹராமான வழிகள், அந்த ஹராமான வழிகள் என்ன, தாயத்து கட்டுவது, தகடு கட்டுவது, அதை ஓதி வந்து கழுத்துல தொங்க விடுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு நோயாளிய பார்த்து அவர் வந்து அந்த கயிறு கட்டி இருக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மன் தஅல்லக ஷைஅன் ஃபக்கத் அஷ்ரகா, எவராவது ஏதாவது தொங்க விட்டால் அவன் நினை வைத்தான், ஃபக்கத் அஷ்ரகா அவன் நினை வைத்தான். என்ன காரணம், அந்த கயரோ அந்த இதோ உடம்புல இருக்கும் பொழுது அதனால் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஏற்பட்டு விடுது. அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், நான் அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டால் அவன் அல்லாஹ்வை நாடி இருக்கிறவனாக இருக்கும். அதே போன்று சஹாபிகளும் இந்த விஷயத்தை வந்து அதிகமாக வருத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பலவிதமான தாயத்துகள் இருந்துச்சு, திவலத்து என்று சொல்லக்கூடிய தாயத்து இருந்துச்சு. எதுக்காக செய்வாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சண்டை ஏற்பட்டு விட்டால் அந்த சண்டையை தீர்க்கிறதுக்காக இதை கட்டினா அவங்களுக்குள்ள சமரசம் ஆயிடும். இப்ப கூட நம்ம சமூகத்தில இந்த நம்பிக்கை உண்டு, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அவங்க ஏதோ சூன்யம் பண்ணிருப்பாங்க, இவங்க ஏதோ சூன்யம் பண்ணிருப்பாங்க, அந்த தெருவில் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போங்க, அந்த சூன்யத்தை அவர் எடுத்து விட்டுருவாங்க, அதுக்காக அவர் இன்னொரு தாயத்தை தருவாங்க, இல்ல வந்து ஒரு எலுமிச்சு பழத்தை வந்து நீங்க வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் அதை புதைச்சு விட்டா, இல்ல இரவில் அதை கொண்டு போய் யார் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கோ அவங்களுக்கு செஞ்சு விட்டால் அந்த பிரச்சனையை நீங்கி விடும். இப்படிப்பட்ட உபதேசங்களை யார் தர்றாங்க, யார் இந்த உபதேசம் தர்றான், ஷைத்தான் தான் தர்றான், வேற யாருமே இந்த உபதேசம் தரல. அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி அவனோடு நெருங்கி விடுவதை விட இப்படிப்பட்ட காரியங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்வாங்க, அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இது மாதிரி தாயத்து கட்டி விட்டுருவாங்க, கேட்டா என்ன சொல்லுவாங்க, இல்ல வந்து அதுக்காக கட்டல, அந்த கயிறு அதுக்காக இல்ல இதுக்காக இல்ல, சும்மா வந்து வந்து துணி ஏதாவது கட்டும் பொழுது அது கீழே விடாம இருக்கிறதுக்கு வந்து நாங்க செஞ்சு கொடுத்துருக்கிறோம் சொல்லிட்டு மழுப்புவாங்க. உண்மையில என்ன, குழந்தைங்க வெளியில போகும் பொழுது அவங்களுக்கு யாரும் கண்ணு பட்டுருமா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா, இப்படிப்பட்ட பயம். அதுக்கு என்ன செய்ய சொல்லி இருக்கிறாங்க, அழகான வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, குல் அஊது பி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் அமின் ஷர்ரி ஹாஸிகின் இதா வகப் அமின் ஷர்ரி நஃபாத்தாத் ஃபில் உக்த் அமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். அந்த சூராவுடைய அர்த்தத்தை மட்டும் எடுத்து படிச்சு பாருங்க, பொறாமையிலிருந்து பிறர் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தீங்கிலிருந்து எல்லாத்திலிருந்தும் அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், மனிதர்களுடைய இரட்சகனாக இருக்கின்ற அல்லாஹ் என்று சொல்லி குல்லாவுது பி ரப்பின் நாஸ் என்ற அடுத்த அத்தியாயத்தில் இருக்கு. இந்த ரெண்டு அத்தியாயத்தையும் ஒரே இரவில் இறக்கப்பட்டதாகவும் இதை பாதுகாப்புக்குள்ளதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிச்சு தந்திருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட வழிகளை தான் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்புக்கு தேட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கு, அடுத்த ஜுமாவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு கொண்ட வழிகளை தேடும் பொழுது ஹலாலான முறையில மார்க்க அனுமதித்த முறையில பாதுகாப்புக்கு உண்டான வழிகளை நாம் தேட வேண்டும். ஹராமான ஷிர்கான வழிகளிலே அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டால் நம்மளுடைய நோயோ பயமோ நீங்குவதை விட நாம் மாபெரும் பாபத்துக்குள்ளாகி நரக நெருப்பில நிரந்தர தண்டனைக்குள்ளாகி விடும் என்ற அச்சம் நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அப்படிப்பட்ட சரியான முறையில் வாழக்கூடிய நல்லடியார்களில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்வாஹிதுல் கஹார் அல் அஸீஸுல் ஜப்பார் வாஃபிரி தம்பி காபிலித்தம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹூ சுப்ஹானஹு வதஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல துஆக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அந்த துஆக்களை படித்து அந்தந்த சந்தர்ப்பங்களிலே தேவைப்படும் போது அதை ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு பழக்கத்தை நம் அனைவருமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நேற்று என்ன வந்து ஒரு தேள் கொட்டி விட்டது, அதனால எனக்கு இரவிலே தூக்கம் கெட்டு போனது, நான் அதனால நிறைய பாதிப்புக்குள்ளாயிட்டோம் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு வந்து மாலை நேரமாகிவிட்டால் நீ இந்த துஆவை நீ ஓதி இருக்கலாம், அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இது பல சந்தர்ப்பங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிற துஆ இது. முஸ்லிமில 5248 ஹதீஸில் வந்துள்ளது. நாலாவது வாழ்த்தில 5248 ஹதீஸ் இது. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சின்ன துஆ தான், அவுது பி கலிமாத்தி அவுதுபிக்கலிமாத்தில்லாஹி மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு உன்னுடைய கலிமத்துகளை கொண்டு நீ என்னென்ன படைப்பினங்களை படைத்திருக்கிறதோ அதனுடைய அனைத்தினுடைய தீமையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதுதான் இந்த துவாவுடைய பொருள். இது அப்படியே வந்து அரபி தெரிஞ்சா அப்படி ஓதலாம், இல்லைனால் நமக்கு இதனுடைய பொருளையாவது நம்ம தெரிஞ்சு அதை வந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யலாம். அதே மாதிரி இதே வாழ்த்தில நீங்க படிச்சு பார்க்கலாம், நாலாவது அத்தியாயத்தினுடைய இந்த முஸ்லிமுடைய நாலாவது வாழ்த்தில நீங்க பிரார்த்தனைகள் என்ற ஒரு தலைப்பு வரும். அங்க படிச்சு பார்த்தா நிறைய துவாக்கள் இதே மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஓதுவதற்காக இரவில் தூங்கும் போது ஓதுவதற்கு, அது மாதிரி பாதுகாப்புக்காக ஓதுறதுக்கு, இன்னொரு நாலு விஷயத்தை கூட ரசூலுல்லாஹ் பாதுகாப்புக்காக கேட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துவா இதிலே இதே முஸ்லிமுடைய 5245 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுமன்னி அவுது பிக்க மினல் புகல் வல் கஸல் வ அர்தலில் உமர் வ அஸாபில் கபர் வ ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத். இதுவும் வந்து அருமை நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு துவா தான் இது. அல்லாஹ்வுமன்னி அவுது பிக்க மினல் புகல், அல்லாஹ் நான் வந்து பணத்தை செலவு பண்ணாம எனக்கு ஏற்படக்கூடிய அந்த கருமித்தனத்திலிருந்து, அந்த கஞ்சத்தனம் எனக்கு ஏற்படுவதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் கசல், சோம்பேறித்தனம் எனக்கு வருவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அறுதலில் உமர், வயசு வந்து அதிகமாகிவிட்டு என்னுடைய சுய தேவைகளை எனக்கு பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு வயதாகி விடுவதிலிருந்து, தள்ளாத வயது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த நிலைமை எனக்கு ஏற்படுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதாவில் கபர், கபருடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மகியாவல் மமாத், அதே போன்று வாழ்க்கையிலும் மரணத்திலும் ஏற்படக்கூடிய குழப்பங்களில் இருந்து, வாழ்க்கையிலேயும் மரண நேரத்திலேயும் எல்லாம் பல ஃபித்னாக்கள், பல சோதனைகள் ஏற்பட்டு விடலாம், இதிலிருந்து நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி இதுல நிறைய ஹதீஸ் இருக்கு. இதுல வந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுனது தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து, நரகத்தினுடைய ஃபித்னாலிருந்து, அதனுடைய அதாபிலிருந்து, தண்டனையிலிருந்து, எல்லாமே நமக்கு ஏற்படக்கூடிய. அதே போன்று ரசூலுல்லாஹ் வேற ஒரு துஆவை அடிக்கடி கேட்பாங்க, கடனால நான் பாதிக்கப்பட்டு அதிகமாக கடன் வந்து என்ன அடைந்து நான் அதனால பிரச்சனைக்குள்ளாகுவதிலிருந்து அல்லாஹ்வுமன்னி அவுது பிக்க மினல் மஹரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. மஹரம் என்று சொன்னால் கடன் மூடி அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதிலிருந்தும் அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது. அப்ப இதை கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபி கேட்கிறாங்க, அதிகமாக நீங்கள் இந்த துவா ஓதுறீங்களே எதுக்காக என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, ஒரு மனிதன் கடன்பட்டு விட்டால் அவன் வந்து வாக்குறுதியை மீறக்கூடியவனாக ஆகிவிடும், அவன் சத்தியத்தை வந்து நிறைவேற்ற முடியாதவன் ஆகிவிடும்,
இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அந்த மனிதனுக்கு ஏற்படுவதால் தான் என்ன செய்யறது, நான் இந்த விஷயத்துக்காக